கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 2:12 இருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தில் இருந்து கர்த்தர் இன்று நமக்கு வாக்கு அருளி இருக்கிறார். அகதியாய் வந்தவளை அந்தஸ்துள்ள பெண்ணாக மாற்றினார் தேவன். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலும் நீங்கள் அறிந்திராத மேன்மையை உங்களுக்கு அருளி ஒரு புதிய அலங்காரத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். அகதியாய் வந்த அந்நிய தேசத்திலே அவள் ஆதரிக்கப்பட்டாள், ஆசீர்வதிக்கப்பட்டாள். எனவே தேவன் அந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அடைக்கலமாய் இருந்து உங்களை ஆதரித்து நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சரித்திர புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த முழு புஸ்தகத்தில் இருந்து ஒரு 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதாவது போவாஸ் அருளின 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வரிசைப்படுத்தும்படிக்கு விரும்புகிறேன். போவாஸ் என்று சொன்னால் துரிதமானவன் என்று அர்த்தம். எனவே இந்த நாளிலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்களை துரிதமாய் செய்து முடிக்கப் போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக ரூத் புஸ்தகம் 2 அதிலே 14 கவனித்து பார்க்கும் பொழுது, ரூத் 2 அதிலே 14 பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றார். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள், அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான் என்று எழுதியிருக்கிறது. மாத்திரமல்ல, அவள் சாப்பிட்டு மீந்ததை வைத்துக் கொண்டாள் என்று சொல்லி. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் மோவாப் தேசத்திலிருந்து புறப்பட்டு இவர்கள் பெத்லகேமுக்கு வந்து சேரும் போது 1:22 வாசித்து பார்க்கும் பொழுது வார்கோதுமையின் அறுப்பு காலமாய் அது இருந்தது. எனவே கோதுமை என்பது முடிந்து போன ஒரு அறுப்பு, முந்தின காலத்தின் அறுப்பு. இப்பொழுது போவாஸ் அவளுக்கு அருளுகிற ஆசீர்வாதத்தை பாருங்கள், விசேஷமான ஒரு நன்மை, அதாவது அரிதானதை, அந்த அரிதான நன்மை எடுத்து கொடுக்கிறார். பசி நேரம், அவளிடத்திலே போதிய ஆகாரம் இல்லை, அவள் இப்பொழுதுதான் பச்சையானவைகளை அவள் கொய்திருக்கிறாள், அறுக்கிறவர்கள் பிறகே சிந்தினவைகளை பொறுக்கிக் கொண்டுதான் இருந்தாள். எனவே அவளிடத்தில் விசேஷமான ஒன்றும் இல்லை. ஆனால் போவாஸ் அவளுக்கு அரிதானவைகளை, விசேஷமானவைகளை, வறுத்த கோதுமை கொடுத்தான் என்று எழுதியிருக்கிறது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலும் விசேஷமானதை கர்த்தர் எடுத்து கொடுக்க போகிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் இந்த காரியத்தை இழந்து விட்டேனே, அந்த சீசன் என் வாழ்க்கையில முடிந்து விட்டதே நினைக்கலாம். ஆனால் நீங்கள் எதை இழந்து விட்டோம் நினைக்கிறீர்களோ அதிலிருந்தே விசேஷமான ஒன்றை அருளுகிறார். என கேட்கிறதே உடைய பிள்ளைகளே, பாருங்கள், வார்கோதுமையின் காலம் வந்துவிட்டது, ஆனாலும் வறுத்த கோதுமையை கொண்டு வந்து அவன் கொடுத்தான் என்று எழுதியிருக்கிறது. எனவே நீங்கள் திருப்தி அடையும்படிக்கு அரிதான நன்மைகளை கொண்டு உங்களை தேவன் திருப்தி செய்கிறார். இரண்டாவதாக ரூத்தின் புஸ்தகம் அதிலே 3:15 கவனித்து பார்க்கும் பொழுது, அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவனதிலே 6 வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்துக்கு புறப்பட்டு வந்தான் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே புதிதானவைகள் அருளப்படுவதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, போர்வை விரித்து பிடி என்று சொல்லி 6 வார்கோதுமை அளந்து விடுகிறான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதுவரைக்கும் அவள் வேலைக்காரிகளின் பிறகே அவள் அவர்கள் அறுத்ததிலிருந்து அல்லது அவர்கள் அறுத்ததிலிருந்து சிந்தனைகளை மாத்திரம் பொறுக்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் இப்பொழுதோ அவள் களத்திற்கு வந்திருக்கிறாள். அந்த களத்திலே ஒருவர் முகத்தை
ஒருவருக்கு தெரிவதற்கு முன்னே என்று எழுதியிருக்கிறது. அவளுடைய முந்தின நாட்களிலே அவள் ஒரு நாள் முழுவதும் வேலை செய்து அவளுக்கு என்ன கிடைக்குமோ அதை தட்டி அடித்தால் ஒரு மரக்கால் மாத்திரமே அவள் பார்க்க முடியும். ஆனால் இப்பொழுது இன்னும் பொழுது விடியவில்லை, ஆனால் புதிதானவைகளை போர்வை நிறைய பெற்றிருக்கிறாள் என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக தேவன் அந்த நாளிலே புதிதானவைகளை கொண்டு உங்களை திருப்தி செய்ய போகிறான். இது நீங்கள் தேடிக்கொண்டதல்ல, இது உங்களுக்கு அருளப்படுகிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. தேவன் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படிக்கு விசேஷமானவைகளை புதிதானவைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மூன்றாவதாக ரூத்தின் புஸ்தகம் 4:13 பார்க்கும் பொழுது இங்கே வாழ்வழித்த போவாஸை பார்க்கிறோம். இப்பொழுது போவாஸ் அங்கே ரூத்தை திருமணம் செய்து கொண்டு அவளுக்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். இதுவரைக்கும் அவள் வேலைக்காரியாயிருந்தாள், இப்பொழுது அவள் எல்லாவற்றுக்கும் உரிமையாளராய் மாறிவிட்டாள். தேவனுடைய பிள்ளைகளே, பெரிதானவைகளை அவன் அருளினான் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அரிதானவைகளை அருளினான், புதிதானவைகளை அருளினான், பெரிதானவைகளையும் மகிமையானவைகளையும் அருளினான் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த நிறைவான பலனிலே அரிதான நன்மைகள் இருக்கிறது, புதிய நன்மைகள் இருக்கிறது, பெரிய காரியங்களும் இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.